திமுக அரசை கண்டித்து திருச்சியில் அதிமுகவினர் அறிக்கை விளக்குடன் ஆர்ப்பாட்டம். சொத்து வரி, மின்கட்டணம், பால் விலை உயர்வுகளை கண்டித்து காந்தி மார்க்கெட் பகுதி அதிமுக சார்பில் இன்று காந்தி மார்க்கெட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா தலைமை தாங்கினார். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் ஜே சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினர். அப்போது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளது. விலைவாசி பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதற்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மின் கட்டண உயர்வை கண்டித்து அறிக்கை விளக்கு ஏற்றி உடன் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் முத்துக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு பொய் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நீட்ட முதல் கையெழுத்த போட்டுன்னு சொன்னாலுங்க, கையெழுத்து போறதுக்கு விரல் இருக்கா இல்லையான்னு தெரியல. இது வரைக்கும் எந்த விதமான நீட்டு தேர்வு ரத்து இல்லை. எய்ம்ஸ் நாங்கள் வந்து அடுத்த ஆளையே கட்டிடுவோம் தூக்கிட்டு அணிஞ்ச செய்யலை. அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்க முட்டத்தை நிறுத்தினாங்க, லேப்டாப்பை நிறுத்தினாங்க, யூனிஃபார்மை நிறுத்தினாங்க, நோட் புக்கை நிறுத்தினாங்க. எந்த இவங்க இந்த கவர்மெண்ட் இந்த மக்களுக்கு 18 மாதம் ஆட்சி காலத்தில் கொடுத்த இன்னல்களுக்கு அளவே கிடையாது.